வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலன் தரும் யோகாவில் நம்ம பல வகையான ஆசனங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிறையா பெண்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த வகையில் அவர்களுக்கு சிறுநீரக கோளாறு நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்றது, கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த வகையினால் அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதற்காக பல வகையான பயிற்சிகளை, பல வகையான மருத்துவங்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்முடைய யோக கலையில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வியாதிக்கும் நிரந்தரமான தீர்வு இருக்குது. யோகா மட்டும் கிடையாது, ஏற்கனவே கூறியிருக்கேன், அசனம் பாதி ஆசனம் பாதி. இந்த அசனம் அப்படிங்கிறது உணவு. உணவையும் சரியான ஒரு உணவை எடுத்துக்கிட்டு, ஆசனமும் பயிற்சி பண்ணிவிட்டு, இரவு தூக்கம் சரியாக நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடல் இயக்கம் மிக சிறப்பாக இயங்கும். அந்த வகையில் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி, ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி, ஆண்களுக்கு பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் உடம்பில் உயிர் சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நிலையினால் குழந்தை பேரின்மை ஏற்படுகின்றது. அப்படிப்பட்டவர்களும் இந்த துவிப்பாத விருஷிராசனம் அப்படிங்கிற ஆசனத்தை பயிற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய உடல் இயக்கம் சிறப்பாக இயங்கும். நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே முக்கியமானது. அதில் சிறுநீரகம் மிக சிறப்பாக இயங்கணும். காரணம், நம்முடைய உடம்பில் நாம் உண்ட உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் சரியான முறையில் வெளியே போனால் தான் நம்முடைய உடல் இயக்கம் சிறப்பாக இயங்கும். இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை தினமுமே சுத்தப்படுத்திகிட்டே இருந்தால் தான் அந்த வீட்டில் நாம் நல்ல முறையில் வாழ முடியும். ஒரு இரண்டு மாதங்கள் ஒரு வீடை அடைச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இரண்டு மாதம் கழித்து அந்த வீட்டை திறந்தாலே ஒரு பேட் சுமல் வரும், நம்மளால் உள்ளே போக முடியாது. அப்போ அந்த வீடெல்லாம் சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறோம். அதே போல் தான் இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வீடு. இந்த உடலுக்குள் பார்த்தீர்கள் என்றால் பல வகையான நாம் உண்ட உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் அங்கங்கே இருக்குது. அந்த கழிவுகள் எல்லாம் தினமும் முறையாக வெளியேறணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். யோகக்கலை ஒன்று மட்டும்தான் மனிதனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை சரியான முறையில் வெளியேற்றுகின்றது. யாருடைய உடலில் கழிவுகள் சரியாக வெளியே போயிருதோ, மோசனாக, யூரினாக, வேர்வையாக, கார்பன் டை ஆக்சைடாக, அப்படி நாலு விதத்தில் கரெக்டாக வெளியே போயிடுச்சுன்னா உடல் இயக்கம் நல்லாயிருக்கும், மன இயக்கமும் நல்லாயிருக்கும். அந்த விதத்தில் இப்போ நந்தினி அவர்கள் இப்பொழுது இந்த ஆசனத்தை உங்களுக்கு எப்படி செய்வது அப்படிங்கிறத செய்து காண்பிக்க வருகின்றார்கள். வாருங்கள். அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசன நிலை. இப்போ இதிலிருந்து எப்படி இந்த ஆசனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூர்மையாக கவனித்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக ரெண்டு கால்களையும் நன்றாக அகட்டிக்கோங்க. இவ்வாறு ரெண்டு கைகளினால் கால் பெறுவரில் அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். கண்ணை மூடிக்கணும். மெதுவாக மூச்சை உள்ள அழுக்கணும். மெதுவாக மூச்சை வெளியே விடணும். ஒரு 10 வினாடிகள் முதலில் பயிற்சி செய்கின்றவர்கள் 10 வினாடிகள் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மீண்டும் கைகளை எடுத்துக்கொண்டு சாதாரணமாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேர்களே, இந்த ஆசனம் செய்வதற்கு நீங்கள் செலவு செய்கின்ற நேரம் 2 நிமிடம் தான். அதாவது மனிதர்கள் பார்த்தீர்கள் என்றால் மாத்திரையில் நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணி இதில் எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல, எதில் நம்பிக்கை வைக்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையே. மாத்திரை தான் எனக்கு வந்து ரெமெடி அப்படின்னு நீங்கள் அதில் நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் உங்கள் செல்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடும். ஆமாம், மாத்திரை சாப்பிட்டா தான் என் உடல் இயக்கம் சரியாக இருக்கும். இதுவரை அப்படி வாழ்ந்தவர்கள் இந்த மாதிரி யோகக்கலை பயிற்சி செய்தல் என்றால் நிச்சயமாக நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக இயங்கும். பயிற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு 21 நாட்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யுங்கள். நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய மனிதர்களும் 2 நிமிடம் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்தீர்கள் என்றால் உங்கள் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே சிறப்பாக இயங்கும், வளமாக நலமாக வாழலாம். நம்பிக்கையை மாத்திரை மேல் வைக்காதீர்கள், நம்பிக்கையை யோகத்தின் மேல், யோக கலையின் மேல் வையுங்கள். இதற்காக 5 நிமிடம் காலை மாலை பயிற்சி செய்யுங்கள். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கடைசி வரை வாழ முடியும். மீண்டும் ஒரு நல்ல ஆசனத்தோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.